Hello friends, இன்னைக்கு உங்களுக்கு 45 சைஸ் கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் எடுத்து வந்திருக்கேன். சோ லாஸ்ட் வீடியோல 44 சைஸ் பார்த்தோம். இதல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட்டிங் மட்டும் தான் நான் காட்டுறேன். நான் ஸ்லீவ் கட்டிங் வந்து நார்மல் ப்ளவுஸ்ல கட் பண்ணா அதே சேம் மெத்தட் தான் வரும். ஓகேங்களா? சோ 45 சைஸ் கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபுல் லெந்த் 14.5, அதுல 1 இன்ச் ஆட் பண்ணி 15.5 மார்க்கிங் கொடுக்கறேன். என்ன உங்களோட ஃபுல் லென்த்தோ அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே 1/2 இன்ச் மடிப்புக்காக போகும், மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போகும். ஓகேங்களா? அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 16 16 1/2 8. ஓகேங்களா? ஸோ பேக் நெக்கு 9 இன்ச்சுன்னு சொல்லும்போது 1 1/4 மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 8 இன்ச்சில் 1 1/4 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 6 1/2 உங்களுக்கு ஷோல்டர் வித்து கிடைக்கும். ஓகேங்களா? ஆம் ஹோல் லென்த்து 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது அக்ராஸ் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா 6 1/2 ஷோல்டரு, அதில் 1 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 7 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன் பேக் ஆம் ஹோல். அடுத்தது செஸ்ட். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 45. ஸோ 45 சொல்லும் போது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 11 1/2 வரும். ஓகேங்களா? ஸோ அது கூட 1/2 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 11.5 மார்க்கிங் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ பேக் நெக்கு 9 இன்ச்சுன்னு சொல்லும் போது ஈஸ் 1/4 இன்ச் ஆட் பண்ணால் போதும். ஸோ 11.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். 1 இன்ச் சீம் அலவன்ஸ், அது ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விடுவோம்ல, ஸோ அது 1 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது வேஸ்ட். வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 41. ஸோ 41 சொல்லும் போது உங்களுக்கு 10 1/2 வரும், அது கூட 1 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 11.5 மார்க்கிங் கொடுக்குறேன். 1 இன்ச் சீம் அலவன்ஸ், செஸ்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரேட் லைன் கொடுத்துட்றேன். ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துடலாம். கால் இன்ச்சில் ஸ்லோப்பிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 6 1/2 இருக்குது. ஸோ இங்கே நெக்கை வித்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கொடுங்க, சரியாக இருக்கும். ஓகேங்களா? 3 இன்ச்சு நெக்கை வித்து, ஷோல்டர் வித்து 3 1/2. ஷோல்டர் ஸ்லோப்பிங் 1/2 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துட்றேன். அடுத்தது ஆம் ஹோல் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் ஆம் ஹோலோ அது அப்படி பாதி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 20 × 10. ஸோ அந்த 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வேஸ்ட். ஸோ வேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். வேஸ்ட்டு எவ்வளோ வருதோ அதோட சென்டர் மார்க்கிங் எடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சென்டர் மார்க்கிங் எடுத்துகிட்டு அங்கே மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஸோ டாட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 இன்ச். ஸோ 5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருங்க. வித்து வந்து 1 1/2. ஸோ அந்த 1 1/2 ரெண்டு பக்கம் நீங்கள் பாதி டிவைட் பண்ணி ரெண்டு சைடும் மார்க்கிங் கொடுத்துருங்க. அடுத்தது நெக்கு குண்டான மார்க்கிங் பார்க்கலாம். இங்கே நெக்கு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, 9.5 மார்க்கிங் கொடுத்துட்றேன். நெக்கு கொண்டான ஷேப் கொடுத்துடலாம். ஸோ பேக் பார்ட் முடிஞ்சிடுது, இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு செப்பரேட் ஷீட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு கீழே மார்க்கிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இந்த பேக் பார்ட்டை வச்சுட்டு ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் அப்படியே மார்க்கிங் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச்சு இல்லை 7.5 இன்ச்சுன்னு மார்க்கிங் கொடுங்க. ரொம்ப டீப் நெக்காக போகாதீங்க, நான் 7.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன். அடுத்தது ஃப்ரண்ட் ஆமோல். இங்கே 6 1/2 இருக்கு பாருங்க, அதே 6 1/2 இங்கே எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரேட் லைன் கொடுத்துருங்க.
ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துடலாம். அடுத்தது பர்ஸ்ட், பர்ஸ்ட் மார்க்கிங் பார்க்கலாம். இங்கே பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11, ஸோ 11 சொல்லும் போது 11.5 மார்க்கிங் கொடுப்போம். அங்கிருந்து ஒரு 2 இன்ச்சில் கீழே மார்க்கிங் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. அடுத்தது கட்டோரி ஷேப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே 11.5 இருக்குது ஓகேங்களா டோட்டல், அதில் 4 இன்ச்சு இங்கே சைடு மார்க்கிங் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டோரி சைஸு 7.5 இன்ச்சில் வருது ஓகேங்களா. அதே போல் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், இங்கே வந்து 3.5 இன்ச்சில் மார்க்கிங் கொடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இருக்கணும், ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துடலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கட்டோரியோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்காம ஒரு க்ராஸாக வரணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் உள்ளே தள்ளி எடுத்துருக்கு 1/2 இன்ச்சு. நெக்கு இங்கே 6 இன்ச்சில் மார்க்கிங் கொடுக்குறேன், ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கட்டோரி ஷேப் கொடுத்துட்றேன். அடுத்தது பட்டி ஷேப் கொடுத்துடலாம். இங்கே பட்டி பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கிட்டே இருக்குது, ஸோ எங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சு அதிகப்படுத்தி மார்க்கிங் கொடுத்துட்றேன். பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ரேஸ் பண்ணுங்கள் போதும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ச்சு பட்டியோட லென்த்து, இங்கே 2.5 இன்ச்சு ஓகேங்களா. ஸோ அந்த கர்வ் ஷேப் மாதிரி கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப் 2 சைடும் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கர்வ் ஷேப் கொடுத்துட்டு பேக்கில் வந்து பட்டி ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது உங்களோட விருப்பம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுது, கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பட்டி செப்பரேட் ஆகிடுது, கட்டோரி செப்பரேட் ஆகிடுது, சைட் பார்ட் செப்பரேட்டு. இப்போ இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பட்டி பார்க்கலாம். பட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 இன்ச்சு கீழே அதிகப்படுத்தி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு போகும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிப்புக்கு போகும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் 1 இன்ச்சு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு இங்கே ரெடி வந்து 3 இன்ச்சு கிட்டே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ பட்டியில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதை பட்டி எடுத்துடுறேன். அடுத்தது சைட் பார்ட். சைடு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ கட்டோரி ஜாயினிங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தேவைப்படும், மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுவும் எடுத்துறேன் நான். அடுத்தது கட்டோரி. கட்டோரி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக செப்பரேட் ஷீட் ஒன்று எடுக்கிறேன் நான். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஊக்கு பட்டிக்கு ஃபஸ்ட்டு மார்க்கிங் கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு இந்த கட்டோரியோடைய அந்த பேட்டர்ன் வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம அந்த பேட்டர்னை அப்படியே மார்க்கிங் கொடுத்துட்றோம். ஓகேங்களா. அடுத்தது பர்ஸ்ட் மார்க்கிங். பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 46, ஸோ 4.6 மார்க்கிங் கொடுப்போம், 4.5+1 பாயிண்ட். அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஊக்கு பட்டி 9.5 எங்கே வருது அங்கே மார்க்கிங் கொடுங்க. இங்கே 9.5 வைக்கும்போது கீழே அதோட ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்குவோம், 9.75 மார்க்கிங் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ கட்டோரி எப்படி நம்ம ஷேப் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். சைடு பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே டாப்பில் வந்து வச்சிடணும் ஓகேங்களா. ஸோ அந்த மேலே டாப்பில் வச்சுட்டு எங்கே உங்களுக்கு 9.5 மார்க்கிங் கொடுத்துக்கேனே அங்கே எடுத்துகிட்டு போய் வைங்க. ஸோ அப்படியே நீங்கள் கர்வ் ஷேப் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ஷேப் கொடுக்கலாம். அடுத்தது டாட் மார்க்கிங் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து சென்டர் டாட் எடுத்துட்டோம், அதே போல் கீழே இங்கே எவ்வளோ வருதோ 9.75 அதோட சென்டர் மார்க்கிங் எடுங்க.
ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். அடுத்தது டாட்டோட லென்த். டாட் லென்த் பார்த்தீங்கன்னா 46 பர்ஸ்ட் சைஸ்க்கு 4 இன்ச்சு சரியாக இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, ஷேப் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருக்கேன், ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்து வச்சுக்கேன் கர்வ் ஷேப் கொடுக்கறதுக்கு. அடுத்தது டாட்டோட வித் பார்க்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு ரெண்டு சைடும் மார்க்கிங் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து 4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே போல் ரெண்டு சைடும் 4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுத்துருங்க. ஸோ 3 டாட்டை 4 இன்ச்சில் மார்க்கிங் கொடுப்போம், சென்டரில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துருக்கோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஷேப் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே சென்டரில் வந்து 4.5 கொடுத்துருக்கேன், ரெண்டு சைடும் 4 இன்ச்சில் மார்க்கிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் ஷேப் கொடுக்கறதுக்காக தான் கீழே ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்தோம். அடுத்தது இங்கே கட்டோரி மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ரொம்ப அதை ட்ரா பண்ணோம் பாருங்கள், அது எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க. 9.25, ஓகேங்களா? ஸோ அதே 9.25 இங்கே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 9.75 எங்கே வருது அங்கே மார்க்கிங் கொடுத்துருங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போவுமே இது செக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கட்டோரியோட 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி இருக்கணும் எக்ஸ்டெண்ட் கட்டோரி, ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்க, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கட்டோரி ரெடி ஆகிடுது, இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி இருக்கு பாருங்கள் கட்டோரி சைஸு. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே அது கவனத்தில் பார்த்துக்குங்க, சைட் பார்ட்டோட கட்டோரி ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி இருக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கப்பு ஷேப் கிடைக்கும், அந்த பஃப்பு நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதே போல் ஆஃப்டர் ஜாயினிங் வந்து டாட் பிடிச்ச பிறகு இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது துணி ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி வைக்க சொன்னேன் நான். ஸோ பட்டியும் ரெடி ஆகிடுது, ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெடி ஆகிடுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இல்லை கட்டோரியை வந்து உங்கள் பஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த கப்பு ஷேப் கொடுக்கறது தான் வந்து கட்டோரி கட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் துணியில் வச்சு கட் பண்ணுறதுன்னு எப்படின்னு காட்டிடுறேன். இந்த பட்டியும் இந்த சைடு பார்ட்டோ மட்டும் வந்து நீங்கள் துணியில் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணுவீங்க. கட்டோரியை மட்டும் நீங்கள் இந்த பேட்டர்னை கட் பண்ணும்போது கிளாத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸாக வைக்காமல் கிராஸ் பீஸாக எடுங்க இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் பீஸாக எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு துணி ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும், கப்பு ஷேப்பும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட் ரெடி ஆகிடுது. இது பேக் பார்ட், ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக கட் பண்ணுறோம், கட்டோரியை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ நார்மல் ப்ளவுஸ்க்கும் கட்டோரி கட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். இல்லை கட்டோரியை மட்டும் அதாவது அந்த கப்பு ஷேப்பை மட்டும் நம்ம அந்த பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கப்பு ஷேப் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட மேலும் வீடியோக்களை பார்க்க வரதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.